கிறிஸ்துவுக்கள் அன்பான கர்த்தர் தேவன் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான செய்தியை பார்ப்போம். அது ஏசாயா 49:15 வசனங்களை வாசிப்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் மறக்கப்படுவதில்லை என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு வேதத்தை வாசித்தோம். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அன்பு தாயுடைய அன்பு, அந்த அன்புக்கு ஈடு இணை கொடுக்க முடியாது. ஆனாலும் வேதத்தை தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 10:11 வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த 90 ஆடு நல்லா இருக்கான்னு விசாரிக்க மாட்டார், ஒரு ஆடு போய் விசாரிப்பார். எங்கேயாவது குழிக்கொள்ளையோ நரியோ ஏதாவது விலங்குகள் அதை சேதப்படுத்துதோ, ஒருவேளை அந்த ஆட்டுக்குட்டி ஒரு முள்ளில் போய் சிக்கி கொண்டதுன்னு சொல்லி அந்த ஆடு ஒரு கருப்பாக இருந்துச்சுங்களேன், டே வெள்ளையா மேய்ப்பின செல்வார், தன் ஆட்டையோட பேரை சொல்லி சத்தமிட்டு போவார். உடனே அந்த ஆடு குட்டி என்ன செய்யணும், தன் சத்தத்தை உயர்த்தி அந்த எஜமானுக்கு பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்படும். ஓ, எங்கள் எஜமான் வந்துட்டார், என்னை காப்பாற்றுவான்னு சொல்லி அந்த குட்டி ஆடு என்ன செய்யுமா, மீண்டும் அந்த குரலை கொடுத்து மறுபடியும் கூப்பிடுவார், நான் இங்கே தான் அதை வந்துட்டேன் வந்துன்னு சொல்லி. உடனே பார்த்த உடனே அந்த மேய்ப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம், தன் ஆடுகளை ஓடி போய் என்ன செய்வார், அந்த முள்ளில் குத்தப்பட்ட எல்லாம் எடுத்து ஒரு முள்செடியில் போய் மாட்டியிருக்கோம், எடுத்துகிட்டு என்ன செய்வார், தன் சொந்த தோளில் போட்டுட்டு அந்த ஆடை கொஞ்சி என்ன செய்வார், மீண்டும் அந்த மந்தைக்கு சேர்த்து விடுவார். அதே போல தான் ஆண்டவர் உங்க சொல்லுங்க, லூக்கா 15:4 மட்டும் வாசிப்போம். உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால், 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ, அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவையின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 99 நீதிமான் காட்டிகளும் ஒரு பாவி மனந்திருக்க பரலோகராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படுகிறது வேதம் சொல்கிறது. ஆதாம் ஏதன் தோட்டத்தை விட்டுட்டு போனார், குளிர்ச்சியான வேலை கேட்கிறார், ஆதாமே ஆதாமே எங்கிருக்கிற, தன் மகனை பார்க்கல, ஆதாமை காணாத தேவன் தேடுகிறார். அப்போ யோசித்து பாருங்க, சபையை விட்டு குடும்பத்தை விட்டு நீங்கள் ஒதுங்கியிருக்கீங்களா? இந்த நிலைமையிலும் ஆண்டவர் தேடி, ஆண்டவரே என்னை எல்லாம் உலகம் மறந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி மறந்து வாழ்கிறீங்களா? அநேக பாவம் செஞ்சு கர்த்தருடைய முகத்தை பார்க்காம இருக்கீங்களா? ஆண்டு சொல்கிறார், கர்த்தனை கூப்பிடும் போது அவர் மனம் இறங்குற தேவன். எப்படி இந்த ஆடுகள் காண போச்சோ, தன் மேய்ப்பன் எப்படி தன்னை எடுத்துக்கொண்டாரோ, அதே போல தான் ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்லும் போது வேதம் சொல்கிறது, அவருடைய கோபம் ஒரு நிமிடம் என்று வேதம் சொல்கிறது. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன், நான் உன்னை மறக்க மாட்டேன். தாயுடைய அன்பு ஒரு குழந்தையை மிக பாசமாக வளர்த்தாலும் அந்த அன்பு மாறினாலும் கர்த்தருடைய அன்பு ஒருபோதுமே ஒழிந்து போகாது. ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு நீங்கள் தூரமாக இருக்கிறீங்களா, கர்த்தருடைய முகத்தை பார்க்க முடியலையே, நான் வேதனையாக இருக்கிறேன்னு சொல்லி வேதனை படிக்கிறீங்களா, இன்று நாள் ஆண்டு சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே என் பாவத்தை என் மீது மன்னியும், நிச்சயமாக ஆண்டவர் அவர் மார்பிலே சாய்த்து உன்னை ஏற்றுக்கொள்வார். இன்றைக்கு நீ மனம் திரும்புவாயா? ஒருவேளை கர்த்தர் விட தூரமான போயிருந்தாலும் ஆண்டவரை பந்தியிலே சேர், உன்னை கர்த்தர் விடுதல் கொடுப்பா. அவரே நல்ல மேய்ப்பனாக இருந்து இந்த உலகம் முடியும் இருந்து அவர் வழிநடத்துவார். கண்களை மூடி நம்ம ஜெயிப்போம். நீங்கள் கைவிடப்படுவதில்லை, மறக்கப்படுவதும் இல்லை என்று நான் பார்த்தப்பா, உலகம் உங்களை கைவிடலாம், பெத்த தாய் உன்னை மறக்கலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் கைவிடா தேவன். ஆபர்காமுடைய அடிமை பெண்ணுடைய கண்ணீரை கண்ட தேவன் உன் கண்ணீரை கண்டுவா. உலக மனுஷன் உன்னை மறக்கலாம், கர்த்த ஒருபோதும் மறக்காத தேவன் உன்னோடு கூட வழி நடத்துவா. நிச்சயமாக தேவன் பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும்
இந்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் காணும்படி நாங்கள் ஜெபிக்கும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நிச்சயமா ஆண்டவர் நீங்கள் கைவிடப்படுவதில்லை, நீங்கள் மறக்கப்படுவதில்லை. நிச்சயமா ஆண்டவர் நல்ல மேய்ப்பனாந்து கர்த்தர் உங்களுக்கு வழிநடத்துவார். God bless you.